சாகி நேர்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சாகி. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஊர் மக்கள் எல்லாம் கல்யாணி அம்மா வீட்டு வாசல்ல கூடியிருந்தாங்க. அப்போ கல்யாணி அம்மாவும் அவங்களோட ரெண்டாவது மகன் வெற்றியும் வாசலுக்கு வந்தாங்க. வெற்றி எல்லாருக்கும் வணக்கம் சொன்னபடி, எங்க அப்பா இராணுவத்துக்கு போகும்போது என்னையும் அண்ணனையும் நம்பி எங்க அம்மாவை விட்டுட்டு போனாரு. எங்க அண்ணன் இராணுவத்துக்கு போகும்போது என்ன பார்த்துக்க சொல்லி அம்மாவை விட்டுட்டு போனாங்க. இன்னைக்கு நான் ஊர் மக்கள் உங்களையெல்லாம் நம்பிதான் எங்க அம்மாவை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொன்னப்போ, கல்யாணி அம்மாவோட பக்கத்து வீட்டுக்காரரான பழனி, தம்பி உங்க அம்மா கல்யாணம் ஆகி வந்தப்போ என்னை அண்ணன்னு கூப்பிட்டா, அன்னையிலிருந்து உங்க அம்மாவை நான் என் கூட பிறக்காத சகோதரியா தான் நினைக்கிறேன். நீ இந்த நாட்டுக்காக போராடுறதுக்காக இராணுவத்துக்கு போற, உங்க அம்மாவை நான் மட்டும் இல்லை இந்த ஊர் ஜனங்க எல்லாருமே பார்த்துப்போம், தைரியமா போயிட்டு வாப்பா. உடனே ஊர் மக்கள் எல்லாரும், ஆமா நாங்க எல்லாரும் இருக்கோம், நீ தைரியமா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்து வீட்டுக்காரரான பழனி, தம்பி நீ இந்த நாட்டுக்காக போராட போறது எங்க எல்லாருக்கும் பெருமையா இருக்கு, நீ கண்டிப்பா திரும்பி வருவ, உனக்கும் கல்யாணத்துக்கு நாங்க பொண்ணெல்லாம் பார்ப்போம், தைரியமா போயிட்டு வெற்றியோட வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. இப்படிதாங்க பல தாய்மார்கள் அவங்களோட மகன்களை சின்ன வயசுலேருந்தே நாட்டுப்பற்றோட வளர்த்து, இதே இராணுவத்தில் அவங்களோட தந்தையையும் கணவரையும் இழந்திருந்தா கூட அவங்களுடைய மகன்களை இந்த நாட்டுக்காக சேவை புரிய பெருமையாகவும் தைரியமாகவும் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வகையில் இந்த நாட்டுக்காக போராடி கார்கில் யுத்தத்தில் வீரமரணம் அடைந்த மேஜர் சரவணன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். மேஜர் சரவணன் ஆகஸ்ட் 10, 1972 ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவரோட தந்தை லெப்டினன்ட் கர்னல் ஆதி மாரியப்பன். இவரோட பள்ளி படிப்பை கயாவில் இருக்கிற கேந்திர வித்யாலயாவில் படித்தார். அதுக்கப்புறம் தன்னோட மேல்நிலை பள்ளி படிப்பை திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற கேம்பியன் மேல்நிலை பள்ளியில் முடித்தார். திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற செயின்ட் ஜோசப் கல்லூரியில் 1992 அவருடைய பட்டப்படிப்பை முடித்தார். மேஜர் சரவணன் அவர்கள் 1995 ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் தன்னோட இராணுவ பயிற்சியை முடித்து இராணுவத்தில் சேர்ந்தார். 1996 கேப்டனாகவும் 1999 மேஜராகவும் பதவி உயர்வு பெற்றார். 1999 மே மாதத்துலேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில கார்கில் போர் நடந்துச்சு. இது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கிற கார்கில்ல இருக்கிற டைகர் மலையில நடந்துச்சு. பாகிஸ்தான் இராணுவம் கார்கில்ல ஊடுருவி இருக்கிறத கண்டுபிடிச்சு இந்திய இராணுவம் அவங்களுக்கு எதிராக எல்லைப்படையை குவிச்சாங்க. பீகாரோட முதல் படைப்பிரிவில் பணிபுரிஞ்ச மேஜர் சரவணனுக்கு கார்கிலுக்கு பக்கத்தில் இருக்கிற பதாலிக்கு தாக்குதல் நடத்த உத்தரவிடப்பட்டுச்சு. மே 29 அன்னைக்கு அதிகாலை 4 அளவில் தன்னோட குழுவோட ஜூபார் மலையில் இருக்கிற தன்னோட எதிரிகளோட மறைவிடமான பங்கரையை நோக்கி ராக்கெட் லான்ச்சரை ஏவினாரு. அதுல 2 எதிரிகளை வீழ்த்தினாரு. எதிரிங்க நிறைய பேர் இருந்தும் வீரத்தோட அவங்க மேல தாக்குதல் நடத்தி அவங்க மறைவிடத்தை நோக்கி முன்னேறினாரு. அப்போ மேஜர் சரவணன் பக்கத்துல இருந்த குண்டு வெடிச்சதுல அவரோட கால பலமா அடிபட்டுச்சு. அவரோட அடி வயிற்றுலயும் குண்டு பாஞ்சுது. அப்ப கூட ராக்கெட் லான்ச்சர் மூலம் எதிரிகளை தாக்கினாரு. ராக்கெட் தீர்ந்த நிலையில துப்பாக்கி மூலம் எதிரிகளை தாக்கி அவங்களோட இருப்பிடத்துக்குள்ள நுழைஞ்சாரு. எதிரிகளோட தாக்குதலால தரையில விழுந்தாரு. அவர் இறந்துட்டாருன்னு நினைச்சு எதிரிங்க 2 பேரு அவர் பக்கத்துல போனாங்க. அந்த நிலையில கூட அவரு எதிரிகளை துப்பாக்கியால சுட்டு வீழ்த்தினாரு. தன்னோட கடைசி நிமிஷத்துல கூட எதிரிகளை வென்று மேஜர் சரவணன் அவர்கள் வீர மரணம் அடைஞ்சாரு. அவருடைய வீரத்துக்காகவும் அவரு நாட்டுக்கு ஆற்றிய சேவைக்காகவும் அவருக்கு பதாலிக் நாயகன்கிற பட்டமும் வீர் சக்ரா விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டுச்சு. மேஜர் சரவணன் அவர்களோட வாழ்க்கையோட கடைசி நிமிஷ போராட்டங்களை கேட்கும் போது நமக்கு நெகிழ்ச்சியா இருக்குல்ல. நம்ம நாட்டோட அமைதிக்காகவும்
பாதுகாப்புக்காகவும் போராடுற ஒவ்வொரு இராணுவ சகோதரர்களோட தியாகத்தையும் நாம நினைச்சு பார்க்கணும். அவங்களோட நலனுக்காகவும் அவங்க குடும்பத்தோட நலனுக்காகவும் நாம எப்பவுமே எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்வீட் டைம்ஸ் வித் சாஹிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.